என் அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியன் பாஸ்கர சிவதாசனின் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். தற்போது சில சகோதர சகோதரிகள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். நாம் இந்த சித்த விதையை கற்றுக்கொண்டால் உடனடியாக ஜீவசமாதி அடைய முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த சித்த விதை கற்றுனா உடனே ஜீவசமாதி அடைஞ்சு விடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எதுலையுமே நமக்கு சந்தேகமும் ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. ஒரு பால் இருக்கு, அந்த பாலுக்குள்ளதான் தயிர் இருக்கு, மோர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு. ஆனால் நம்மளால பார்த்து அதை தெரிஞ்சிக்க முடியாது. அதை என்ன பண்ண, ஒரு பாலை காய்ச்சி அதில் வந்து நெய்யை எடுக்கிறதுக்கே குறைந்தது 2-3-4 ஆகும். பாலை பக்குவமாக காய்ச்சணும், இல்லை திரிஞ்சு போயிடும், வீணாக போயிடும். அந்த பக்குவப்பட்ட காலுக்கு உறைய ஊற்றணும், பக்குவப்பட்ட பாலுக்கு உறைய ஊற்ற வேண்டும். பிறகு அந்த உறையூற்றிய பாலை அடுத்த நாள் வந்து தயிராக மாறிவிடும். அந்த தயிரை ஒரு வெண்ணெயை சிலுப்புற இது வச்சுப்பாங்க, பழங்காலத்தை வந்து அதுக்கு பேரிச்சிடுவாங்க, மத்துன்னு சொல்லுவாங்க. அதை வைத்து கடைவார்கள், மைத்த வைத்து கடைவாங்க. அதை வந்து பல்லு பண்ணா இருக்கும், அதில் வெண்ணெய் ஒட்டிக்கும், மீதியெல்லாம் மோராக மாறிவிடும், தயிர் மோராக மாறிவிடும். மத்துக்கு உள்ளே இந்த ஈவு மாதிரி இருக்கும், அதில் வந்து வெண்ணெய் ஒட்டிக்கும். அந்த வெண்ணெயை பக்குவப்படுத்தி எடுத்து மீண்டும் காய்ச்சி நெய்யாக மாற்றுவாங்க. அந்த வெண்ணெயை நெய்யாக மாற்றுவதற்கு அதனோடு சில முருங்கைக்கீரை, சில தழைகளை சேர்த்து காய்ச்சுவாங்க. பிறகு கடைசியாக அது நெய்யாக மாறுகிறது. சாதாரண பாலிலிருந்து நாம் தயிர், மோர், வெண்ணெய், நெய்யை பார்க்க முடியவில்லை, ஆனால் உள்ளுக்குள் தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அதே போலத்தான் இந்த சித்த விதையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது படிப்படியாக உங்களிலிருந்து இந்த ஆன்மா பிரகாசம் அடைந்து உங்களுக்கு ஒவ்வொரு படியாக விளக்கி இறைவன் அவர்களை தானாக வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தகுதியை தரும். இந்த சித்த வித்தை யாரும் செய்ததல்ல, நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியை செய்தார்கள். நாம் மதத்தால், இனத்தால், மொழியால் வேறுபட்டு இருக்கிறோம். அதை ஒன்றுபடுத்தத்தான் மதம் ஏற்படுத்தப்பட்டது. நாம் ஒழுக்கமாகவும் ஒற்றுமையாகவும் வாழத்தான் மதங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இப்போது அந்த மதங்களுக்கே மதம் பிடித்து போய் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருப்பதால் நாம் ஒற்றுமையாக இருக்க முடிவதில்லை. சித்த விதையை நாம் கற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலிலேயே ஆரம்ப பாடத்திலேயே கூறியிருக்கிறோம். மனிதனுக்கு தேவையான குணங்கள் 5. மற்ற குணங்கள் ஏனைய குணங்கள் அநேகமாக பிரிகிறது. ஆணவம், கண்மம், மாய என்ற அந்த 3 தான் 5, 7, 64 பிரிகிறது. இந்த 4-3 குணங்களை 5 நாம் வகுத்து வச்சிருக்கோம். பணிவு, ஒழுக்கம், இரக்கம், காமம் அடக்கல், தயவு. இந்த 5 பின்பற்றுபவனே மனிதனாக மாறுகிறான். அதனால்தான் நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள், 100 மனிதன், 1000 ஞானி, 1,000,000 யோகி, 1,000,000 இறைவனை அடையக்கூடிய இறைநிலையை இறைநிலையை அறிந்த, இறைநிலையை புரிந்து கொண்ட குழந்தையாக, அதாவது கடவுளின் குழந்தையாக மாறுகிறான் அவனே சித்தன். சித்தன் என்றால் என்ன? சித்து என்றால் அறிவு. இறைவன் அறிவானவன், அந்த அறிவை தன் அறிவால் புரிந்து கொள்பவனே சித்தன். வாழ்த்துக்கள். அன்பு சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடுழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.